தமிழ் நேர்களுக்கு வணக்கம் எப்பவும் ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அதை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் பட் இன்னைக்கு ஓ ஓடிடி ஜி ஃபைவ் ஓடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அயலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு இது பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் எழுதி இயக்கி இருக்க ஒரு படம் தான் ஸோ அதை தான் அவங்க கிட்ட வந்து சொல்லான்னு கிளம்பி வந்துட்டேன் இந்த படத்தில் அபிநக்ஷத்ரா அனுமொழி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா மனசில் அப்படி இருக்குது சரி படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஏஜர்டென் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கூலுக்கும் போகக்கூடாது மொதல் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இல்லைனா அது பெரிய தெய்வ ஆயிடும் இதுதான் படத்தோட கடை இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அபிநக்ஷத்ரா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பெரிய டாக்டர் ஆகு அப்படின்ற ஆசை வருது அந்த டைத்தில் ஏசிட்டுட்டும் பண்ணுறாங்க ஆனால் அதை வந்து மறைக்கிறாங்க வீட்டில் யாருக்குமே சொல்ல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மறைக்கிறாங்க இதை பேஸ் பண்ணி தான் கதை எடுத்திருக்காரு வயசுக்கு வந்தோடே உண்மையிலே கல்யாணம் பண்ணணும்னு சாமி உடனே வந்து உங்ககிட்ட சொல்லுச்சா அப்படி சொல்லிச்சுனா எந்த சாமி சொல்லிச்சுன்னு உடனே வந்து சொல்லுங்க இப்படியான கான்செப்ட்லாம் சூப்பராக இருக்கும் படத்தில் படத்தில் நிறையா பெண்களோட வாழ்க்கையை காமிச்சிருப்பாங்க ஆனால் எப்பயுமே சில படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெண்கள் மன உடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா சூசைட் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க நான் நானும் பார்த்துட்டு இருந்தேன் இந்த படத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சூசைட்ன்ற மாதிரியான கான்செப்ட் வருமா அப்படின்னு அது பண்ணவே இல்லை டேரக்டர் ரொம்பவே அழகாக கொண்டு போயிருக்காரு பெண்களுக்கு எவ்வளவோ தடைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் உடச்செரிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொடர் தான் இது அது மட்டும் இல்லாமல் மூட நம்பிக்கைக்கெல்லாம் கொஞ்சம் ஆப் வைக்கிற மாதிரியான சில கான்செப்ட் தான் இருக்குது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நல்ல வேலை டேரக்டர் வந்து இதை படமாக ரெண்டு மணி நேரமாக சொல்லி எடுக்காமல் இதை நல்ல வேலை ஒரு தொடராக எடுத்தாருன்னு சொல்லலாம் ஏன்னா பெண்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையும் அழகாக சொல்லியிருப்பார் நான் இனைய பொறுத்த வரைக்கும் இதை வந்து பெண்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல் நம்ம வீட்டில் உள்ள எல்லா ஆண்களும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அது வரை ஸ்டேட்யூன் வித் மீ சகலகலா சாரதா